ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மல்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி நகரில் இருக்கேங்க. ராஜேஸ்வரி ஸ்ரீ வெங்கடேஷ் அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ராஜேஸ்வரி நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்க, நாம் அவங்க வீட்டுக்கு வரமாட்டாமான்னு ரொம்பவே ஏக்கத்தோடு இருக்கிறவங்களும் கூட, வாங்க ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகலாம். ராஜேஸ்வரி ஸ்ரீ வெங்கடேஷ், யா வாங்க வாங்க. நைஸ் டு மீட் யூ. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க. தேங்க்யூ. ராஜேஸ்வரி, இவங்க உங்கள் அம்மாங்களா? ஆமாம். என்ன வணக்கம்மா, அம்மா பேர் கனகம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் ரிட்டையர். ரிட்டையர், ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். அப்பா பேர் தாரிணி. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. பாப்பா நல்லா பாட்டுலாம் பாடுவாங்களா? ஹை, அப்பா எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாட மாட்டீங்களா? ஏன், டான்ஸ் ஆடி காட்டுறீங்களா? दिवाली आई मस्ती चाई धूपुदना का चोड़ा पड़का चलिपू चरिया तौड़ी चकिया तेनली जया के मन को पन्ना ये சூப்பர். இப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு க்யூட்டாக பாடுறீங்களே, அப்படியே ஒரு டான்ஸ் ஆடி கொடுங்களா ஆண்டிக்கு. நீங்கள் பரதநாட்டியம்லாம் சூப்பராக ஆடுறீங்கன்னு சொன்னாங்க தானே, ரெண்டே ரெண்டு ஸ்டெப் அப்படிங்களா? சூப்பர். ஓகே, சரி, ஓகே, சூப்பர். சரி, மம்மி நல்லா சமைப்பாங்களா பாப்பாக்கு? என்ன சமைச்சு கொடுப்பாங்க, என்ன ஃபுட்டு சமைப்பாங்க மம்மி உங்களுக்கு? ஸ்கூலுக்குலாம் என்ன ஃபேவரட் டிஷ் அம்மா பண்றது? அப்படியா, நல்லா சமைப்பாங்களா? டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவீங்களா மம்மி சாப்பாடு தான்? அப்படியா, சூப்பர். என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ராஜி? நார்மல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு செய்யும். வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, நான்வெஜ் பண்ணுவீங்களா? ரெண்டுமே. ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். எது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க? நான்வெஜ் இஸ் குட் ஃபார் மீ. ராஜி, இப்போ என்ன இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறீங்க நீங்கள்? இன்றைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வாழைப்பழ அப்பம்னு சொல்லுவாங்க, ஸ்வீட். அது ஒரு ஸ்வீட் ஐட்டம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது அம்மா கற்றுக் கொடுத்தாங்களா மாமியார் கற்றுக் கொடுத்தாங்க? அது எங்கள் மாமியார் கற்றுக் கொடுத்தாங்க. குட். ஓகே, நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அந்த அப்பம் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாங்களா? சரி மம்மி, கூட நான் கிச்சனுக்கு போட்டுங்களா? பாய். ராஜேஸ்வரி, நீங்கள் வந்துட்டு வாழைப்பழம் போண்டா பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அதுக்கு தேவை? அதுக்கு வந்து மைதா, வாழைப்பழம், நல்லா பழுத்த பழமாக ஒரு ரெண்டு பழம் இருந்தால் போதும். எவ்வளோ கப்பு மைதா போடுறோமோ அதில் அரை கப் அளவு அரிசி அளவு போடணும், அரிசி மாவு. ஓகே. அப்புறம் ஏலக்காய் பொடி, சோடா உப்பு ஒரு பிஞ்சு, தென் வெல்லம், இனிப்பு ஏற்ற மாதிரி வெல்லம். எண்ணெய் வந்து பொரிக்கிறது. எண்ணெய் பொரிக்கிறது. சூப்பர். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெயை வந்து காய வச்சு. சரி, ஓகே. போதுங்களா? போதும். இது காயறதுக்குள்ளே நம்ம அந்த மிக்சிங்கை ரெடி பண்ணிடலாம். ஓகே. எல்லோரும் போண்டானா நார்மலாக உருளைக்கிழங்கு போண்டா இல்லைன்னா கல்லப்பருப்பு மாவு போட்டு போண்டா பண்ணுவாங்க. ஆ, இது வந்து ஹெல்தி ஃப்ரூட்ஸ். வந்து எந்த பழம் ரொம்ப கணிஞ்சு போய் சாப்பிட பிடிக்காமல் இருக்கிற பழத்தை கூட நம்ம இதோட சேர்ந்து நல்ல ரெஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ரெண்டு சேர்த்து இதில் மசிச்சு பண்ணிடலாம். இதில் வந்து ஆல்ரெடி ஃப்ரூட்டில் வந்து சுகர் இருக்கிறதுனால, ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்ம வெல்லம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கிட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். ஆ, ஜாகிரதை. ஆ, ஒன் பிஞ்ச் ஆஃப் அது கொச்சி உஞ்சம் போட்டால் போதும். ஆ, மைதா மாவு. மைதா மாவு ரெண்டு கரண்டி போட்டிங்கன்னா ஒரு கரண்டி அளவு அரிசி மாவு போடணும். ஃபுல்லாக போடுறோம். வேண்டாம், போதும். இது போதும். ரைஸ் ஃப்ளாரா? ம், எவ்வளோ போடுறோமோ மைதா அதில் பாதி பங்கு போதுங்களா? ம், போதும். இதில் வந்து தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஏன்னா வெள்ளத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியே போதும். போடுவா? ம், க்ளம்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி. ஆமாம், ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணி நல்லா கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு. ஓகே, கட்டிப்போ தான். ஸோ எடுத்து தான் ஊற்றுவோம். ஆமாம், கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது அப்பன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், இனிப்பு போண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கனிஞ்ச பழத்துலையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஆ, மோஸ்ட்டாக வாழைப்பழம் சூட் ஆகும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா? மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம பண்ணலாம், ஏன்னா வந்து பனானாவில் வந்துட்டு வெள்ளம் போட்டவுடனே கொஞ்சம் தண்ணி இலகும். ஓகே, அந்த தண்ணியோடு கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக, நிறைய வேண்டாம். ஆ, போதுங்களா? ஆ, நிறையா தண்ணி விட்டால் தண்ணியில் எண்ணெய் இழுக்கும். சரி. ஸோ எண்ணெயும் காஞ்சிருச்சு இல்லை? ம், ஓகே, அப்படியே போட வேண்டியது தானே? ஆமாம்.
அப்படியே கையில தொட்டு தொட்டு சின்ன சின்னதா அப்ப மாதிரி போண்டா மாதிரி சின்ன சின்னதா அவ்வளவுதான் ஸோ வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஈவினிங் டைமில் தாரிணிக்கு தான் பிடிக்குமா தாரிணி அவ்வளோ ஸ்வீட் விரும்ப மாட்டா ஓகே மற்றபடி மற்ற குழந்தைங்களுக்குலாம் அண்ணா பையனுக்கு பிடிக்கும் இது சாப்பிடுவான் அம்மா கேட்பாங்க ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் ஸோ பனானா மீந்து போச்சுன்னா இந்த வேலை பண்ணுவீங்க அடிக்கடி ஆமாம் அது செய்யும் உங்கள் மாமியார் மீந்து போனதை வச்சு தான் உங்களை சமையல் கற்று அப்படி இல்லை மீந்து போனதையும் வீணாக்காமல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியா சரி சூப்பர் நல்ல மாமியார் போண்டாவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் எதுங்கம்மா இந்த மாதிரி ஸ்வீட் போண்டா இல்லை கார போண்டா ஸ்வீட் போண்டாஸ் போண்டாஸ் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் போண்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது இந்த மெது போண்டா வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அதில் பெப்பர் போட்டு பெப்பர் போண்டா போடுவாங்க ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு நெய்யில் பொறிச்சு ஒரு போண்டா போடுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூங் டால் இருக்கு இல்லையா சிறுபருப்பு பைத்தம்பருப்பு பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி பைத்தம்பருப்பை ஊற வச்சு எப்படி அந்த ப்ராசஸில் போண்டா போடுறீங்களோ இந்த மாவில் அதே மாதிரி போடலாம் சேவரி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெசன் ஃப்ளாரில் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம் சேவரி வேணும்னா சேவரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஃப்ரூட் போண்டா வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரூட்டு ஆறு ஃப்ரூட் பல்ப்பு இப்போ மேங்கோ ஃப்ரூட்ஸ் போடலாம் வெள்ளம் தான் போடலாம் வெள்ளம் கிடையாது கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் இப்போ மேங்கோலாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க பல்ப் எடுத்தீங்கன்னா அந்த பல்ப்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பாம் ஜா பார்த்தீங்களா பால்ம் ஃப்ரூட்டில் ஜாகிரி இருக்கும் பாருங்கள் அது வந்துட்டு பணம் கருப்பட்டி வெள்ளம் பனவெல்லம் அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் ஆன் பண்ணலாம் ஸோ ஸ்வீட்னஸுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வெள்ளம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி பனவெல்லம் சொல்லுவாங்க இல்லையா பனை மரத்துலேருந்து எடுக்கிறது அந்த வெள்ளம் வந்துட்டு உடம்புக்கு உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்துட்டு நம்ம சுகர் கேன் இருக்குது இல்லைங்களா கரும்பு அதில் எடுக்கிறது இதை விட பனை சார்ந்த பொருட்களில் தான் அதிக அளவு எனர்ஜிட்டிக்ன்றது நிறைய ரெடி ஆகிடுச்சிங்களா எடுத்து எடுத்துடலாங்களா ஆ போண்டா போண்டான்னா கொழு கொழுன்னு குண்டாக இருக்கிறது தான் போண்டான்னுவாங்க கரெக்டாகவே வந்துருச்சு இந்த பஜ்ஜிலாம் சப்பையாக பஜ்ஜிலாம் அவங்களுக்கு பிடிக்காது குண்டா கொழு கொழு போண்டா தான் பிடிக்கும் உங்கமாவே இருக்கேன் ஓகே வாழைப்போட்டா போண்டா சுட சுட ரெடி ஆகிட்டு நான் தான் சாப்பிட்ணுமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே நான் தான் ஓகே சாப்பிட்றேன் சுட சுட போண்டா வாழைப்பழம் போண்டா பேச்சே வரலையோ சுடுது வழக்கமாக வாழைப்பழத்தை வந்து வழுக்கி வழுக்கி சாப்பிட்டு எனக்கு இது சுட சுட சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது ராஜீவ் தேங்க்யூ அந்த ஃப்ளார் பனானா ஜாகிரி எல்லாம் பிளெண்ட் ஆகிட்டு அதாவது பிரித்து காட்டலை இது சுகர் இது காடமம் இது மைதா அப்படின்னு தெரியாமல் வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக வாழைப்பழ போண்டா தேவையான பொருட்கள் மைதா மாவு வாழைப்பழம் அரிசி மாவு ஏலக்காய் பொடி சோடா உப்பு வெல்லம் எண்ணெய் செய்முறை வானொலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும் அதற்குள் வாழைப்பழத்தை மசித்து ஏலக்காய் பொடி சோடா உப்பு மைதா மாவு அரிசி மாவு வெல்லம் சிறிதளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கலக்கி சிறு உருண்டைகளாக பிடித்து எண்ணெயில் போட்டு பொறித்தெடுக்கவும் இப்போது வாழைப்பழ போண்டா தயார்